हेलो फ्रेंड्स, संडे मिनी व्लॉग दा पाक्क पोरोम। इन्नैक्कु मॉर्निंगे पोय शिवाक्कु हेयर कट पण्णिट्टु वंदाच्चु। वीट्टुक्कु पक्कत्तुलये ओरु हेयर कट पण्ण्र बार्बर शॉप इरुक्कु, अंगे पोयिट्टु पण्णिट्टु वंदुट्टोम। इंद तडवै कोंचम् எப்பவும் போல் பண்ணாமல் கொஞ்சம் புதுசாக பண்ணலாமேனு சைடில் அப்படியே ரெண்டு கோடுலாம் போட்டு வந்திருக்கோம் ஸ்டைலாக. பின்னாடி அப்படியே துணி நிறையா மடிக்கிறதுக்கு இருக்குது. இன்றைக்கி சண்டே, நிறையா வேலை இருக்குது. ஸோ கடகடன்னு சமையல் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லாருக்குமே ஒயிட் ரைஸே வச்சுட்டேன். அரிசி சாப்பாடே, வரகரிசிலாம் வடிக்கலை. டோ என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சரி 12:30-க்காக போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் போய் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் சிவாக்கு சிம்பிளாக ஒரு சூப்பும் செஞ்சிடலான்ட்டு போன்லெஸ் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 5 பீஸ். இப்போ எனக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறது தான் பெரிய வேலை. தக்காளி கூட ஈஸியாக கட் பண்ணிடலாம், வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நான் ரொம்ப ஸ்லோவாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு. நான் இன்னும் ஸ்டோர் பண்ணி வைக்கல, அதனால் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குற சிம்பிளான சூப் நான் வந்துட்டு சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு குக்கரில் வந்து ஆயில் போட்டுட்டு சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து காரமே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் 1 இயர்லேருந்தே. இப்போ சின்ன வெங்காயம் நிறையா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அந்த 5 பீஸ்க்கு தேவையான அளவுக்கு நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க 1 இயர் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு சிக்கன் கொடுக்காமல் இந்த சூப் தண்ணி மட்டும் சாதத்தில் ஊற்றி ஊட்டலாம். இப்போ நான் இந்த சிக்கனையும் உள்ளே சேர்த்துட்டேன். தக்காளியும் ஒரு 1/2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன் 1/2 ஸ்பூன். மிளகு ஜீரகத்தூள் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் கரம் மசாலா வாசனைக்காக நான் பட்டை சேர்க்கலை. அதனால் இப்போ இது எல்லாத்தையும் மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டுடலாம். சிக்கன் எல்லாம் அப்படியே பீஸ் பீஸாக நொறுங்கிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியதான். இது கூட நல்லா கொலைவான சாதம் வச்சுட்டு அப்படியே நீங்கள் அந்த சூப்பு ஊற்றி ஊட்டினீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் நல்லாவே. நாங்கள் எங்களுக்கும் குக்கர்லேயே நான் சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன். அவ்வளோதான், சண்டே வ்ளாக் முடிஞ்சுது. பாய்.